ஹாய் அதன் தமிழ் வாஸ் நான் உங்கள் விஷ்ணுகஜா. நம்ம இந்த வீடியோவில் என்ன வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னா சுசுகி இன்ட்ரூடர் 150 ஃபியூல் இன்ஜெக்ஷன் அந்த வண்டியோட ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இந்த வண்டியோட பிரேக்கிங், இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ், இந்த வண்டியோட ஹேண்ட்லிங், ஸோ இது எல்லாத்தையும் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னால இந்த வண்டியோட சின்னதா ஒரு இஷ்யூ பத்தி பார்ப்போம். அதாவது ஹார்லி டேவிட்சனுக்கு ஈக்குவலான ஃபேன் பேஸ கொண்ட வெஹிக்கிள் தான் வந்து பாத்தீங்கன்னா சுசுகி இன்ட்ரூடர் M1800. ஸோ அந்த வண்டியோட மினி சைஸ் வெர்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் மாடர்ன் க்ரூசர் அப்படின்னு சொல்லிட்டு சுசுகி அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன் வந்து பாத்தீங்கன்னா சுசுகி இது கொடுத்துருக்காங்க. பெரிய ரவுண்டான ஒரு ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோ லைட் வந்து பாத்தீங்கன்னா எல்இடியாவும் பெரிய லைட் வந்து பாத்தீங்கன்னா ஹாலஜனாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நைட்ல ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த வண்டியோட ஸ்பீடாமீட்டர் கன்சோல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னால ஜிக்சர் 150ல பார்த்தா சேம் ஸ்பீடாமீட்டர் கன்சோல் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் கொடுத்துருக்காங்க. சோ இதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஆர்பிஎம் லிமிட் கொடுத்துருக்காங்க, வண்டி என்ன வேகத்துல போகுதுன்னு கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கியர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வண்டியோட ஓடோ ட்ரிப் ஏ ட்ரிப் பி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபியூல் கேஜி கொடுத்துருக்காங்க இந்த சைட்ல, அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா டர்ன் இண்டிகேட்டருக்கான லைட் கொடுத்துருக்காங்க, சென்சார் வார்னிங் லைட் கொடுத்துருக்காங்க, ஐபிஎம் லோ பீம்க்கான லைட் கொடுத்துருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட் டர்ன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, ஆர்பிஎம் லைட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நியூட்ரல் லைட் கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ் வார்னிங் லைட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த கன்சோல்ல வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கன்சோல்ல வந்து எதனா கஸ்டமைஸ் பண்ணணும் இங்க மாத்திக்கலாம். ஸோ நம்ம சேம் ஜிக்சர் 150ல பார்த்தா சேம் கன்சோல் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் கொடுத்துருக்காங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ரொம்ப தெல்ல தெளிவான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஹேண்டில் பேர் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மாடர்ன் க்ரூசர் பைக்ன்றதுனால ஹேண்டில் பேர் வந்து பாத்தீங்கன்னா சுசுகி ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஹேண்டில் பேர் கொடுத்துருக்காங்க. பாஸ் பட்டன்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, ஐபிஎம் லோ பீம்கான சுவிச் கொடுத்துருக்காங்க, டர்ன் இண்டிகேட்டருக்கான சுவிச் இருக்கு, ஹாரன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வண்டி செல்ஃப் ஸ்டார்ட்கான பட்டன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த வண்டியோட பெட்ரோல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப நீளமாக ரொம்ப அகலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைடருக்கு அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கொடுக்கல, ஃபைபர் டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த டேங்க் பார்க்க எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 11 லிட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ரைடிங் சீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்ஃபர்ட்டாக ரொம்ப குஷனிங்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரைடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான அலுப்பும் எந்த விதமான அசதியும் இல்லாமல் தாராளமாக இந்த வண்டி ரொம்ப தூரம் ஓட்ட முடியும். பில்லியன் சீட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு கம்ஃபர்ட் கிடையாது. ரைடர் சீட் கம்ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன் சீட் கம்ஃபர்ட் கிடையாது. பில்லியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டிக்காக ஒரு சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. கிரிப் ரெயில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்சர் 150ல இருக்க சேம் டியூல் எல் எக்ஸாஸ்ட் தான். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூசர் டைப்புன்றதுனால எக்ஸாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு டிசைன் ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வண்டியோட டைல் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு டைல் செக்ஷன் கொடுத்துட்டு பாடி பேனல் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. இன்ட்ரூடர் 150ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக அது அந்த டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகவே தெரியல. ஏன்னா இந்த வண்டியோட பேக் டெயில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. இது வந்து தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 இல்லை ஒரு 400 cc வேரியன்ட் சொல்லிங்க. அந்தளவுக்கு பல்கியாக ரொம்ப கட்டுமஸ்தாக ஒரு டிசைனை வந்து பார்த்தீங்கன்னா சுசுகி இது கொடுத்துருக்காங்க. வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா லாங்லேருந்து பார்த்து ரசிக்கிற அளவுக்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்காது. இந்த வண்டியோட டிசைன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாமீட்டர் கன்சோலாக இருக்கட்டும், இந்த வண்டியோட சுவிச்சஸ், இந்த வண்டியோட மிரர்ஸ், இந்த வண்டியோட இண்டிகேட்டர்ஸ், டயர்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக ஜிக்சர் 150ல இருந்த சேம் ஸ்பேர்ஸ்ன்றதுனால இதுக்கு ஒரு க்ரூசர் டைப்புன்றதுனால மேலோட்டமாக டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்தி சுசுகி வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. பட் டிசைன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா கவருமான்னு கேட்டால் டவுட் தான். ஏன்னா டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான டிசைன்ன்றதுனால எல்லாருக்குமே வண்டி பிடிக்குமான்னு சொல்கிறது டவுட் தான். ஸோ இப்போ இந்த வண்டியோட இன்ஜினை பற்றி பார்ப்போம். இன்ஜின் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிக்சர் 150ல இருக்க சேம் இன்ஜின் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 154 cc இன்ஜின். இது அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 14.6 HP ஆர்ஸ் பவரையும் 14 NM டார்கையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துது. இது வந்து பார்த்தீங்கன்னா 5G டிரான்ஸ்மிஷன் ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் கார்ப்பரேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியன்ட் இருக்கு. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் நம்ம இந்த ரிவ்யூவில் எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன். ஸோ இந்த வண்டியோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜிக்சர் 150ல இருந்த சேம் இன்ஜின்றதுனால பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ பவர் மற்றும் டார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான மாற்றமே வந்து சுசுகி கொடுக்கல. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூசர் பைக்கின்
இருக்கணுன்றதுனால மிட்ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணுன்றதுனால இந்த வண்டியோட ஸ்விங்காம் அதுக்கப்புறம் இந்த வண்டியோட கியர் ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா சுசுகி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டூடர் 150 கொடுக்குதுன்னே சொல்லலாம். இந்த வண்டியோட மிட்ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. பட் இந்த வண்டியோட டாப் எண்ட் பர்ஃபார்மன்ஸும் பேசும்போது இது வந்து பார்த்திங்கன்னா சுசுகி ஜிக்ஸர் 150 விட 13 கிலோ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வண்டியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 148 kg கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸர் 150 வந்து பார்த்திங்கன்னா மணிக்கு 115 கிலோமீட்டர் வேகத்தில் போச்சுன்னா இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 ஒரு 95 அந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திணறுதுன்னே சொல்லலாம். சுசுகி ஜிக்ஸர் 150 இருந்த அதே ஸ்மூத்தான கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் கன்வே ஆகுது, அதே த்ராட்டில் ரெஸ்பான்ஸும் கன்வே ஆகுதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த வண்டியோட ஹேண்ட்லிங் பற்றி பார்ப்போம். ஹேண்ட்லிங் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் நம்ம ஜிக்ஸர் 150 இருந்த சேம் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பேக் வந்து பார்த்திங்கன்னா மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரெஸ்பான்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து ரைடருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கம்ஃபர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி கொடுக்குது. ஸோ இருந்தாலுமே கூட இந்த வண்டியோட பேக் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மேடு பள்ளங்களை கூட அசால்ட்டாக சமாளிச்சிருது. பட் ஆனால் வைப்ரேஷனை மட்டும் ரைடருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கன்வே பண்ணுதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டயர் செக்ஷன், டயர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 mm செக்ஷன் டயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் வந்து பார்த்திங்கன்னா 140 mm செக்ஷன் டயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சுசுகி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவனம் செலுத்தி ஸ்விங் ஆம்லியாக இருக்கட்டும் சேசியாக இருக்கட்டும் ஸோ இதில் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு க்ரூஸ் பைக்குக்கான கம்ஃபர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்ட்யூடர் 150 வந்து பார்த்திங்கன்னா சுசுகி கொண்டு வந்திருக்காங்க. இந்த வண்டி சேசிலையும் இந்த வண்டியோட ஸ்விங் ஆம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸர் 150 விட கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்குன்றதுனால டால் ரைடர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிரமமே இல்லாமல் இந்த வண்டி ஓட்டலாம். இன்னொரு பெரிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட சீட் ஹைட், இந்த வண்டியோட சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 740 mm கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கம்மி தான். ஸோ என்ன மாதிரி ஷார்ட் ரைடர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக ரொம்ப நல்லாவே ஓட்டலாம். ஜிக்ஸர் 150 இருந்த மைனஸை வந்து பார்த்திங்கன்னா இன்ட்யூடர் 150 சுசுக்கு நீக்கிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 170 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையிலையும் பல்லமேட்லையும் சரி ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லையும் வந்து பெருசாக அடிப்படாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டியோட பிரேக்கிங், இந்த வண்டியோட பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுசுக்கு ஜிக்ஸர் 150 இருந்த சேம் பிரேக்கிங் செட்டப் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரெஸ்பான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் கிடையாது. ஏன்னா 250 சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுப்பாங்க, இது வந்து ஒரு 150 சீரீஸ் அப்படின்றதுனால இதுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அகலமான டயர் கொடுத்துருக்குன்றதுனால உங்களுக்கு ரைடிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்ஃபர்ட்டை கொடுக்குது, ஒரு நல்ல ஒரு நிலத்தன்மை கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷன், இந்த வண்டி எப்படி இருக்கு, இன்டீரியர் 150 எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்டீரியர் அப்படின்னு சொன்னாலே அதுக்கான அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா அத்துமீறி நுழைபவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியருக்கான பொருள். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் காம்படிஷனே இல்லாமல் ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட செக்மெண்ட்டில் தனிக்காட்டராஜாவாக இருந்துச்சு. பட் இப்போ இன்டீரியர் 150 வந்து பார்த்தீங்கன்னா சுசுகியில் வெளியிருந்திருக்கிறதுனால ஒரு நல்ல காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஃபைனலாக என்னோட ஒப்பீனியன் படி இன்டீரியர் 150 எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தனித்துவமான ஒரு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சுசுகி ஜிக்ஸர் கொடுத்துருக்காங்க. டிசைனில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்களோ அதே கஷ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங்லையும் சரி பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ நம்ம முன்னால் சொன்ன மாதிரி அவெஞ்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கு. ஸோ ஃபைனலாக நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இந்த வண்டியோட ரிவ்யூ நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு எதனா தெரிஞ்சதாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டி எடுக்க போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இந்த வண்டியோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஆதான் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.